இன்றைக்கி நம்ம நாஸ்ட்ராடமஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. இவர் வந்து ஃப்ரெஞ்சு தீர்க்கதரிசிகளில் ஒன்று. நாஸ்ட்ராடமஸ் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசி. பல எதிர்காலத்தில் நடக்க போகிற பல விஷயங்களை பற்றி இவர் வந்து நமக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் பார்த்திங்கன்னா 1503 வந்து இவர் வந்து பிறந்தார், நாஸ்ட்ராடமஸ். இவர் வந்து 1956 ஜூலையில் இவர் வந்து இறந்துட்டார். 62 வரைக்கும் இவர் வாழ்ந்தார். ஸோ இவரோட புக்ஸு வந்து வச்சு தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. எதிர்காலம் நடக்க போகிறது என்ன ஏது எல்லாத்த பற்றியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவரோட புக்கை வச்சு மட்டும்தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து போயிட்ரி வடிவில் தான் இந்த புக்கு இருக்குது. 942 போயம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் இவர் புக்கு வந்து எல்லாருனாலும் அறியப்பட்டது. தீர்க்க தரிசிங்களை பற்றி இவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிறு வயதுலேருந்தே அவர் வந்து ஃப்ரான்ஸில் தான் இருந்தார். 1503 தான் அவர் வந்து டிசம்பர் 14 1503 தான் அவர் வந்து பிறந்தார். 8th குழந்தையாக தான் அவர் பிறந்தார். கத்தோலிய மதத்தை தான் அவர் தழுவினார். அவரோட வாழ்க்கையோட பயணங்கள் பார்த்திங்கன்னா அவரோட வீடு நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாருமே கவர்மெண்ட் வந்து போயிருக்காங்க. அவர் பண்ண முதல் புக்கோட எடிஷன் வந்து இப்போ நான் பெண் இங்கே போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பார்த்திங்கன்னா உலக நடக்கக்கூடிய மிகப்பெரிய இதெல்லாம் வந்து அவர் சொன்னார். உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இதெல்லாம் பற்றி சொன்னார். உலகின் முதல் அணிகுண்டு வெடிக்கும் என்று அவர் தான் முதல்ல சொன்னார். பார்த்திங்கன்னா 1922 வருடம் உலகின் மிகப்பெரிய ஆபத்தான அணிகுண்டு வெடிக்கும். அதிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சு உலகின் தட்ப வெப்பநிலை மாற்றம். பிரம்மாண்டமாக மணிப்பாறைகள் முற்றிலும் உருகும். இதனால் உலகத்தில் உள்ள கடலில் உள்ள நீர்மட்டங்கள் அதிகரிக்கும். இதனால் பல தீர்வுகள் சிறிய நாடுகளாக பிரியும். ரொம்ப முக்கியமானது வந்து மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியால் நம்ம கொரோனாவால் பாதிக்கப்பட்டோம். இதை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காரு. 3 உலகத்தை இருள் சூழ்ந்து கணிக்கப்படும். 22 ஆண்டு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று அவர் சொன்னார். முன்கூட்டியே சொன்னார். 9/11 வந்து இந்த பில்டிங் வந்து இடிஞ்சது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாஸ் லெவல் ஆஃப் டெத்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் நடக்கும். உலகில் சுனாமி வந்துச்சு. ஸோ 3 இருளில் முழுகும். உலகின் நாடுகள் தொடங்கும் போர் திடீர் நிறுத்தவிடும். 3 பிறகு உலகின் வெளிச்சத்தை காணும். நவீனமான இருக்கு முடிவுகளை போய் மனிதகுலம் மீண்டும் கற்காலத்துலேருந்து வெளில வரும்னு அவர் சொன்னார். முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து சிறுகோள் வந்து பூமியை தாக்குன்னு வந்து அவர் சொன்னார். அது நடந்துச்சு. பெரிய சிறுகோள் வந்து நடக்கும். அதனால் வந்து சிறிய கோள் வந்து பூமியை தாக்கும் என்று அவர் சொன்னார். கடலில் உள்ள அருகில் உள்ள நீர்மட்டங்கள் உயரும். அதனால் முற்றிலும் வந்து நம்ம வந்து இதாகும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 22 வந்து அதன் காரணமாக பஞ்சம், மனித குலத்துக்கு துன்பம் ஏற்படும், பணவீக்கம் ஏற்படும், அப்புறம் வந்து பொருளாதாரம் தங்கம் எல்லாமே மீறிக்கப்படும் அவர் சொன்னார். ஸோ ரொம்ப முக்கியமான வந்து நாஸ்ட்ராடமஸோட முக்கியமான ப்ரெடிக்ஷன் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா 1947 66 வரைக்கும் தான் அவரோட முதல் மனைவி இருந்தாங்க. 2 மனைவி இருந்தாங்க. முதல் மனைவி வந்து 1534 வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க, ஏகப்பட்ட குழந்தை. முக்கியமான 2 குழந்தைங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஃபேமிலி, அவர் பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். 2 மனைவி இருந்தாங்க. முதல் மனைவி அவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 மனைவியோட தான் அவர் வந்து வாழ்நாள் கழித்தார். ஸோ அவர் 62 வந்து இறந்துட்டார். அவரோட புக்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட ஸ்டாச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட ஸ்டாச்சு ஃப்ரான்ஸில் இருக்குது. அவரோட சிலை வந்து வச்சுருக்காங்க இப்போது, ரொம்ப முக்கியமான சிலை. அது உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து உலக ப்ரொடிக்ஷன் வந்து அவர் எல்லாத்துக்குமே சொன்னார். பார்த்திங்கன்னா தெரியும், உலகப்போர், அவர் வந்து ஹிட்லரோட மரணங்கிறனும் எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ ரொம்ப முக்கியமான நாஸ்ட்ராடமஸோட புக்கு. அப்புறம் வந்து அவரோட கல்வெட்டு பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அவர் எப்படி இருக்குந்தார், என்ன மைக்கேல் என்னெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாஸ்ட்ராடமஸ் வந்து உலக சீர்திருத்த இதுலேருந்து அவர் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாம் தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாஸ்ட்ராடமஸை பற்றி நம்ம இப்போ என்ன பார்க்குறோம். ஸோ உலக பேரழிவை பற்றி அவர் வந்து நம்ம சொல்லியிருக்காரு.
ஸோ அடுத்த வர வீடியோவில் 2024 என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு, இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம்.